வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலில் டெய்லி காலையிலே 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம், நீங்கள் மறக்காமல் பார்த்துக்குங்க. இன்றைக்கி என்னுடைய வாக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் நம்ம பண்ணுற சின்ன தப்பு சும்மா நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம், இது என்ன ஆகுதுன்ட்டு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்கணுன்னா, ஃபோர்க் ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்க் ப்ராப்ளம் அடிக்கடி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமம் தான், ஓட்டுறது ஃபுல்லாகவே ஒன்று மண் ரோடு இல்லைன்னா காடு கரை எப்படி சொல்கிறது, ரோடு இல்லாத இடத்துல ஓட்டிகிட்ருக்கோம். வண்டி கண்டிப்பாக ஃபோர்க் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வரைக்கும் நமக்கு வண்டி பார்த்திங்கன்னா 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, நான் இது 3வது வாட்டி மாற்ற போகிறேன். அப்படின்னா பார்த்திங்களா எந்த லெவலில் ஓடுதுன்ட்டு அது பார்த்து பார்த்து ஓட்டலாம். நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஓட்டுற நம்ம கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். பார்த்திங்கன்னா ஃபோர்க்கில் வந்து இந்த வளையும்போது பார்த்திங்கன்னா இந்த நல்ல ரோட்டில் வளைஞ்சிங்கன்னா டப்புன்னு ஒரு வெட்டு வெட்டும், அதுமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாப்பில் ஓடும், இல்லைன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வச்சு தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. உங்களுக்கு வந்து ஃபோர்க்கை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஜாக்கி வச்சு ஃப்ரண்ட் வீலை தூக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கமாக டயரை தள்ளினீங்கன்னா ரிட்டர்ன் சென்டராக வரணும். அப்படி அந்த சென்டர் பொசிஷன் வந்தால் தான் வண்டி ஃபோர்க் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்த்திங்கன்னா தூக்கிட்டு டயர் ஆட்டி பார்த்திங்கன்னா ஆடக்கூடாது, ஃபோர்க் வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நம்பர் ஆட்டோ வந்து வளையும் போது எப்படி பார்த்தா ஃபுல்லே ஃபோர்க் உடஞ்சி வண்டி நேராக கொண்டே சைடில் விட்டார், இந்த பேரிகார்டு மாதிரி உள்ளதில் விட்டார். அதனால் பார்த்திங்கன்னா இப்போயே எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த வளைவில் வளையும் போது லைட்டாக வளைச்சாலும் டப்புன்னு உடனே திரும்புது, அந்தமாதிரி திரும்பிச்சுன்னா வண்டி டேஞ்சரு. நான் இப்போ சர்வீஸ் பண்ண போகிறேன், போயிட்டு நான் சர்வீஸ் பண்ணிட்டு அது எப்படி மாற்றுறாங்கன்னு முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.